ஹாய் ஹாய் ஹாய், திஸ் இஸ் தியாஸ் கார்டு ஒய்டி யூடியூப் சேனல். உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம டிடிஎம் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம். இது வந்துட்டு அரௌண்ட் 1K டோர்னமெண்ட். இப்போ வந்துட்டு மூணாவது மேட்ச்சுக்குள்ள போயிட்டுருக்கோம், நாக் அவுட் ஸ்டேஜ் 1ல. இதில் மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்கும். நாக் அவுட் ஸ்டேஜ் 1, நாக் அவுட் ஸ்டேஜ் 2, குவாலிஃபயர், குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ப்ரைஸ் மேட்ச்னு ஒன்று தனியாக செப்பரேட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. செமியில் தோக்குற ரெண்டு டீமுக்கும் வந்து தேர்ட் ப்ரைஸ் மேட்ச் இருக்கும். இப்போ வந்து மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யார் யாருக்கு மேட்ச் அப்புன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டிசி கேமர்ஸ் வெர்சஸ் டீம் ரசஸ். இது வந்து ஒரு அருமையான மேட்சாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் லிட்டரலி பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். எங்கள் ஊரில் வேறு இன்றைக்கி ஏதோ அம்மன் புயலா ஏதோ ஒரு புயல் சொன்னாங்களே, அது வேறு கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இங்கே காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் லீடு வந்துட்டு யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டீம் கிட்ட இருக்குது. ரெட் டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா டீம் ரஷர்ஸ். ஏன்னா நேட்லாம் போட்டு கில்ஸ் எடுத்திருக்காங்க. டீம் பிளாக் பிஸ்ட் தான் அந்த ரெண்டு கிலோமே எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கேயுமே அழகாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ACR7 மட்டும் இங்கேருந்து கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே பிக் பண்ணி அழகாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிசி ஸ்குவிடி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அவர் மட்டும் தான் டீமில் பற்றி ஒரு கிலோ எடுத்திருக்காரு. எக்ஸஸ் சூர்யாவுமே அடிச்சிருக்காங்க. ஓ, இதுவுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே லீட் எடுத்தாங்கன்னா அது வந்து ஒன் சைடட் கேமாக போயிடும். ஆனால் வந்து அவரே என்ன ஸ்ப்ரேயை கம்ப்ளீட் பண்ணாமல் லிட்டர்லி பேக் ஒன் டாப்பில் இப்போ நேரே கனெக்ட் பண்ணல. ஸோ வந்துட்டு பின்னாடி இருந்து ஒரு ஸ்ப்ரே, ஆனால் வந்து ஒரு கிலோ கனெக்ட் பண்ண முடியல. 7-1 செம்மையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் ரஷர்ஸ். அந்த மாதிரி தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிசி டீம் எப்படியாச்சும் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஓகே, ஓரளவுக்கு 4 கிலோ எடுத்துட்டாங்க. ஆனாலுமே வந்து லீடு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இருக்குது. இதை கண்டிப்பாக அவங்க பிடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். 90s நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயை போட்டுட்டு இருக்காப்பில். இப்போ உங்கள் டீம் அதே கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ACR7 தான் அவங்ககிட்ட போயிட்டு இருக்காப்பில். அவருக்குமே லைஃப் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிளாக் பீஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஓகே, டீம் பிளாக் பீஸ்ட் இங்கே தான் இருக்காப்பில். ஓகே, டிசி ஸ்பீடியும் ஸ்பாய்டியா, ஆமாம், டிசி ஸ்பாய்டியுமே அடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு 5-10 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒன் சைடட் கேமாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ டஃப் கொடுத்து நம்ம டிசி டீம் கம்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து பேக் டு பேக் அவங்களுக்கு கில்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. யாருக்குன்னா டிசி சாம் ஒரு கில் எடுத்து கொடுத்துருக்காப்ல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ஜோக்கர் இங்கே போயிட்டுருக்காப்ல. ஆல்மோஸ்ட் 4-8 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6-12 இருக்குது. ஸோ அவங்க எப்படியாச்சும் ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் டிசி ஸ்பைடி டீம். டிசி ஸ்பைடி டீமில் வந்து எக்ஸப்ட் சூர்யா தான் இப்போதைக்கு 3 கிலோ எடுத்துருக்காப்ல. மனுஷன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன நடக்க போகுது என்று யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லோரும் காத்திருந்து பார்க்க வேண்டியதுதான். ஸோ ஸோ லிட்டரலி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஏ ஜோக்கர் வந்து பின்னாடி எஸ்கேப் ஆக பார்த்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே போட்டார், நான் கனெக்ட் பண்ண முடியல. ஏஏ ஜோக்கர் வர பார்க்கவே இல்லை. என்னப்பா அவங்க, ஓகே, ஒரு வழியே பார்த்துட்டாரு. ACR7 வந்துட்டு ஜோக்கர் அடித்ததுக்கு CR7 பழி வாங்கிட்டாப்ல. இப்போ வந்து 10-16 ஓகே, ஒரு செமையான கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளூ டீம். இப்போ ப்ளூ டீம் மிஸ் பண்ணிட்டாங்களே. ஆனால் டிசி ஸ்பைடி பின்னாடி இருந்து அடிச்சிட்டாப்ல. டிசி ஸ்பைடி சூப்பராக தேர்ட் பார்ட்டி பண்ணுறாப்ல. தேர்ட் பார்ட்டி நம்ம ஒருத்தர் அடிச்சா இன்னொருத்தர் அடிச்சு விட்றாப்ல. ஸோ வந்து டிசி ஸ்பைடியுமே சொல்லி வாய முடியல. அவரையும் அடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து கில்ஸ் 6 கிலோமீட்டர் லீட் இருக்குது. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்போதைக்கு இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 14-18 இருக்குது. ஸோ 6 கிட்ட அந்த லீடை வந்து 4 கிட்ட கொண்டு வந்தாங்க. சமையாக ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்கனே நம்பலாம். இப்போ வந்து எக்ஸப் சூர்யா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிசி சாமி 100 கிலோ எடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5 கிட்ட இருந்து 3 ஆச்சு, அது டக்குன்னு 4 ஆகிட்டாங்க. இப்போ வந்து திருப்பி 5 ஆயிடுச்சு லீடு. ஸோ வந்துட்டு இப்போ தான் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. ஓ, 2 கிலோ எடுத்துட்டாங்க. இப்போ டக்குனு இவங்க இந்த இடத்துல இருக்கே கூடாது ப்ரோ, ஏன் இப்படி பண்ணி மிஸ்டேக் பண்ணுறீங்க? அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் பேட் டிஸ்அட்வான்டேஜ். ஆமாம், இது ஃபைட் எடுத்தனால லிட்டினஸ் டக்குன்னு ஸ்லைடாக போட்டு பேக்கில் போக பாருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அப்படி ஃபைட் எடுத்துட்டோம், ஓகே, ரெண்டு பேரும் அடிச்சோம் அப்படின்னீங்கன்னா அடுத்து வந்து அவங்க டீமில் வந்து அடுத்து வர தேர்ட் பர்சன் வந்து உங்களை ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு இப்படி தான் மேட்ச் போயிட்டுருக்கு. 19-22 இருக்குது. எக்ஸப் சூர்யாவுக்கு ஸ்ப்ரே போயிட்டுருக்கு. இப்போ அங்கே ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிசி சாமி இறங்கி பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸப் சூர்யாக்கு லைஃப் இல்லை. ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஓ, டிசி சாமி வந்து CR7 கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஒரு ஒருத்தர் தான் அவங்க டீமில் தக்காளி தாறுமாறாக விளாண்டுட்டு இருக்காப்ல. 12 கிலோமீட்டர் எடுத்து கொடுத்துருக்காரு மனுஷன். யார் வந்தாலும் அடிப்பேன், எவர் வந்தாலும் அடிப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருக்காப்ல. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாப்ல. இப்போ வந்து CR7 என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இப்போ இங்கிட்டு இங்கிட்டு ஸ்ப்ரே போட்டுட்டு இருக்காப்ல. எக்ஸப் சூர்யாவை கனெக்ட் பண்ணியிருக்காப்ல. ஸோ வந்துட்டு பக்காவாக விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு இவங்க டீமில் அதே கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸப் சூர்யாவும் டிசி சாமும் தான். இப்போ வந்துட்டு லீடு வந்து ரொம்பவே விட்டுட்டாங்க. இனி கொஞ்சம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா 8 கில்லு. ஸோ லாஸ்ட் இன்னும் 10 கில்லு தானே. ஸோ வந்துட்டு எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யாருமே எல்லாம் சைடு குண்டை தூக்கி போட்டு ஆறுதல தேத்திக்கிறாங்க. ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிசி ஸ்பைடி டீம் இங்கே வந்துட்டாங்க. யாராச்சும் M24 தூக்க பார்க்குறாங்களா? இல்லை, M24 எடுக்க பார்த்தா அடிக்கணும்னு நீ வெயிட் பண்ணுறப்பல. இவங்ககிட்ட ஸ்லைடை போட்டு போயிட்டாரு. ACR7 எக்ஸப் சூர்யா பார்த்துருக்காரு. ஸோ வந்துட்டு ஓ, அவர் எங்கிட்டோ ஸ்ப்ரே போட்டுட்ருக்காப்ல. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு எக்ஸப் சூர்யா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு தலைவர் 7 கிலோ தான் எடுத்திருக்காரு. அவங்க டீம் வந்து அதிக கிலோஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ACR7 இங்கே இருக்காங்க. ஜோக்கர் இங்கே இருக்காப்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் இன்னும் ஒரு 10 கிலோ எடுக்கணும். ஆனால் வந்து விட்ட லீடை பிடிக்கிற மாதிரி இருக்கிற நம்ம ப்ளூ டீம் எப்படி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரே வந்துகிட்டு இருக்கு எக்ஸப் சூர்யாவுக்கு.
ஸோ தலைவர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல, இங்கே போய் அடிக்க பார்க்குறாப்ல, உன்னை டக்குனு அவங்க கவர் எடுத்தாங்க. ஏ ஜோக்கர் படிச்சிடலாம், அவருக்கு வந்து லைஃப் எல்லாம் ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 26-30 கண்டினியூஸாக லீட் வந்து உங்கள் சைடு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு 27-30 இருக்குது. இப்போ வந்துட்டு அவங்க ஏறுறாங்க. ஏஏசிஆர் செவன் இங்கே போய் ஒருத்தர் அழுத்திட்டாங்க. இப்போ வந்து டிசி ஸ்பாய்டி இங்கே ஏறி வந்து ஸ்லைட்டை போட பார்த்தாப்ல, ஆனால் அவர் சறுக்கிக்கிட்டு வர்றப்போ அவரை சறுக்குன்னு ஏற்றி விட்டாங்க. ஸோ வந்துட்டு 27-32 இருக்குது இப்போதைக்கு. ஸோ மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு யார் கடைசியில் வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும், அந்த மாதிரி அடிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாத ஓரளவுக்கு ஒரு மேட்ச். இப்போ வந்து ஏஏசிஆர் செவன் ஒரு நேட் கனெக்ட் பண்ணிட்டாப்ல, இந்த நேட் மட்டும் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க டீம் காலின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு 31-34 இப்பயும் லீட் அவங்க தான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. டிசி ஸ்வைடிங் ஒரு ஸ்ப்ரே போட பார்க்குறப்பல, ஆனால் வந்துட்டு எதிர்பாராத டயத்தில் அவர் வந்து நல்லா ஸ்ப்ரே போட முடியல. ஆனால் வந்துட்டு இன்னும் 4 கிலோமீட்டர் லீட் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு எவ்வளோ லீட் இருந்துச்சு கம்மி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்களால போக முடியலன்னு சொல்லலாம். எக்ஸஸ் சூரியாவுமே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏ ஜோக்கரை வர விட்டு அடிச்சிருக்கலாம், அவர் வர்றதுக்குள்ளேயும் அடிச்சு இங்கே லைஃப்பை போக்கிக்கிட்டாங்க. ஸோ வந்து டிசி ராபின் இங்கே இருக்காப்ல. ஸோ டிசி ராபின் 5 கிலோமீட்டர் எடுத்திருக்காப்ல. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓ ஓ 32-37 இருக்குது. அடுத்து வந்து எக்ஸல் சூர்யா அவருக்கு ஸ்ப்ரே போட்டுட்ருக்காப்புல. என்ன தான் வந்து உங்கள் டீமில் 2 பேர் 15-12 எடுத்துட்டாங்க, ஆனால் வந்து உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சூர்யா மட்டும்தான் 11 கிலோ எடுத்திருக்காரு. அதான் கொஞ்சம் லிட்டில் பிட் பேக் அடிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போதைக்கு மேட்சஸ் இப்படி போயிட்டு இருக்கதால் என்ன நடக்குதுன்று பார்க்கலாம். டிசி ஸ்பைடி காலி இப்போ வந்துட்டு 34-38-35 வருது. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. நம்மளாம் இப்போ வந்து 36 வந்துருச்சுன்னு ஒரே ஒரு கில் தானே. இப்போ பார்க்கலாம். ஓ கமான் 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 கைஸ், யூ கேன் டூ இட். இப்போ என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரே போட்டுட்டு இருக்காங்க, ஆனால் இன்னொரு கில் எடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. டிசி டீம் செம்ம க்ளோஸ் காலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. எக்ஸப் சூர்யா டீம், டிசி டீம், ஓகே கங்க்ராட்ஸ் ப்ரோ. வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். யார் நம்ம டீம் ரசஸ், டீம் ரசஸ் ஆயிருங்க, நான் பேர் மாற்றி சொல்லிட்டு போகிறேன். ஆமாம், டி ரசஸ் டீம் ரசஸ் பங்கமாக வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ஆனால் டிசி கேம்ஸும் செம்மையாக கம்பேக் கொடுத்தீங்க ப்ரோ. கங்க்ராட்ஸ் டு டீம் ரசஸ், டிசி கேமர்ஸ் கம்பேக் ஸ்ட்ராங்கர். என்னப்பா வாய் வளருது. டாடா பை பை. சிவி கால்ச்சி சீனிவர்ஸ் சைனிங் ஆஃப்.